தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் மசூதிக்கு வருபவர்களை கோடை வெயிலில் இருந்து பாதுகாக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ள திட்டம். சவுதியின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த 2023 முதல் பாதியின் முடிவில் ரியால் 4.2 பில்லியனுக்கும் அதிகமான விவசாய மேம்பாட்டு நிதியத்திற்கு ஒப்புதல். ஜத்தாவில் துவங்குகிறது மீடியா ஒயாசிஸின் 2வது பதிப்பு. விரைவில் சவுதி அரேபியாவில் அறிவிக்கப்படவுள்ள புதிய விமான நிறுவனங்கள். குறிப்பிட்ட விதிவிலக்குகளுடன் அனைத்து மசூதிகளிலும் ஈத் அல் அதா தொழுகை நடத்த உத்தரவு. அளவிடும் சாதனங்களில் வைக்கப்பட்டுள்ள லேபிளை சரிபார்க்க நுகர்வோருக்கு அழைப்பு விடுத்துள்ள சவுதி தரநிலைகள், அளவியல் மற்றும் தர அமைப்பு. இதுவரை 1.4 மில்லியன் வெளிநாட்டு பயணிகள் புனித ஹஜ் யாத்திரைக்கு வருகை. சவுதி அரேபியாவின் இணைய பாதுகாப்பு உலகளவில் 2வது சிறந்ததாக அங்கீகரிப்பு. உலக போட்டித்தன்மை ஆண்டு புத்தகம் 2023 உலகளவில் 17வது இடத்தை சவுதி பிடித்துள்ளது என சர்வதேச மேம்பான்மை நிறுவனம் அறிவிப்பு. 41 விதிகளை அடிப்படையாக கொண்டுள்ள புனித சவுதி சிவில் பரிவர்த்தனை சட்டம். விரிவான செய்திகள். புனித நகரமான மதீனாவிற்கு புனித பயணத்தின் சடங்குகள் தொடங்குவதற்கு முன் ஹஜ் பயணிகள் பெருமளவில் குவிந்ததையொட்டி கோடை வெப்பத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்க சவுதி அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த நடவடிக்கைகளில் ஏர் கண்டிஷனிங் அமைப்புகள், பெரிய குடைகள், மூடுபனி மின் விசிறிகள், வெள்ளை பளிங்கு மற்றும் குளிர்ந்த ஜம்ஜம் நீர் ஆகியவை அடங்கும் என தெரிவித்துள்ளது. ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அதிக செயல்திறனுடன் இயங்கி சமச்சீர் வெப்பநிலையை பராமரிக்க வெளிப்புற வெப்பத்தை பொறுத்து அதன் குளிரூட்டும் நிலை தானாகவே சரி செய்யப்படுகிறது. சென்ட்ரல் ஏர் கண்டிஷனரிங் ஸ்டேஷன் 70,000 சதுர மீட்டர் பரப்பளவையும் உலகின் மிகப்பெரிய குளிர்ந்த நீரை கொண்டுள்ளது. இதில் 6 குளிரூட்டிகள் உள்ளன. ஒவ்வொன்றும் 3,400 டன் கொள்ளளவு கொண்டது. மேலும் நீர் குளிர்ச்சியானது 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும். நபிகள் நாயகத்தின் மசூதியில் நிறுவப்பட்ட குடைகளின் எண்ணிக்கை 250 எட்டியது. பெரிய குடைகள் ஒவ்வொன்றும் 15 மீட்டர் உயரமும் ஒவ்வொன்றும் 40 டன் எடையும் கொண்டது. மசூதியின் முற்றங்களில் தொழுபவர்களை கடும் வெயிலில் இருந்து பாதுகாப்பதற்காக குடைகள் தானியங்கி அமைப்புடன் இயங்குகிறது. மேலும் மசூதியின் முற்றங்களில் 436 நீர் மூடுபனி மின்விசிறிகள் உள்ளன. அவை வளிமண்டலத்தை குளிர்வித்து வெப்பத்தை குறைக்கின்றன. தாசோஸ் மார்பிள் என்று அழைக்கப்படும் வெள்ளை பளிங்கு நபி மசூதியின் முற்றங்களில் தொழுகைக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளை உள்ளடக்கியது. இது வெப்பம் மற்றும் ஒளியை பிரதிபலித்து இரவில் நிமிட துளைகள் மூலம் ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது. பகலில் இரவில் உறிஞ்சப்படும் ஈரப்பதத்தை வெளியிடுகிறது. குளிர்ந்த ஜம்ஜம்மை பொறுத்தவரை ஏஜென்சி அதை 20,000 கொள்கலன்கள் மூலம் விநியோகிக்கிறது. உச்ச நேரங்களில் 22,000 வரை முற்றங்களில் உள்ள பல நீர்நிலைகளுக்கு கூடுதலாக செயல்படுத்தப்பட்டு மேலும் பார்வையாளர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் விநியோகிக்கப்படுகின்றன. விவசாய மேம்பாட்டு நிதியத்தின் இயக்குநர்கள் குழு சவுதி அரேபியாவின் பல பகுதிகளில் விவசாய துறையை ஆதரிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் சவுதியின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் சவுதி ரியால் 1.5 பில்லியன் மதிப்புள்ள பல நிதி கடன்கள் மற்றும் கடன் வசதிகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் 2023 முதல் பாதியில் இறுதி வரை ADF-ஆல் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த கடன்களின் அளவு சவுதி ரியால் 4.2 பில்லியனுக்கும் அதிகமாக உள்ளது. சிறு விவசாயிகள் மற்றும் பசுமை இல்லங்கள், கோழி, மீன் மற்றும் இறால் வளர்ப்பு, விவசாய பொருட்களுக்கான குளிர்பான கிடங்குகள் மற்றும் பேரீச்சம்பழங்களுக்கான செயலாக்க தொழில்கள் ஆகியவற்றில் காய்கறிகள் உற்பத்தி செய்யும் துறைகளில் சிறு விவசாயிகளுக்கான மேம்பாட்டு கடன்களும் இதில் அடங்கும் என்று ADF அதன் இயக்குநர்கள் குழுவுடனான சந்திப்பின் போது தெளிவுபடுத்தியது. விவசாய பொருட்களின் மூலோபாய இருப்பை மேம்படுத்துவதற்காக நேரடியாகவும் வணிக வங்கிகளுடன் இணைந்து மறைமுகமாகவும் இயக்க கடன்களுக்கு நிதி அளிப்பதன் மூலம் உணவு பாதுகாப்பு மூலோபாயத்தில் இலக்காக கொண்ட விவசாய பொருட்களின் இறக்குமதிக்கு நிதி அளிப்பதற்கான திட்டத்திற்குள் பல கடன்களுக்கும் இயக்குநர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் கூடுதலாக உணவு விநியோக சங்கிலிகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடிவெடுத்துள்ளது.
மீடியா ஒயாசிஸின் இரண்டாவது பதிப்பு வருடாந்திர கிராண்ட் ஹஜ் சிம்போசியத்துடன் இணைந்து ஊடகத்துறை அமைச்சர் சல்மான் அல்தோசாரியால் தொடங்கப்பட்டு ஜூன் 22, 2023 வரை ஜெத்தாவில் உள்ள ரீட்ஸ் கால்டன் ஹோட்டலில் தொடர்ந்தது. இது ஊடக கவரேஜ் என்ற கருத்தை மாற்றுவதையும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேலும் படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை ஒளிபரப்பில் கொண்டு வருவதையும் தேசிய நிகழ்வுகள் மற்றும் சவுதியின் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம், புனித மெக்கா மற்றும் புனித தலங்களுக்கான ராயல் கமிஷன் மற்றும் பயணிகள் சேவை திட்டம் ஆகியவற்றுடன் மூலோபாய கூட்டுறவில் இந்த ஹஜ் பருவத்தின் புதுப்பிப்புகளை உள்ளடக்கும் வகையில் ஒயாசிஸ் நடத்தப்படுகிறது. கிராண்ட் ஹஜ் சிம்போசியத்தின் செயல்பாடுகளை ஒளிபரப்புவதற்காக தொலைக்காட்சி ஸ்டுடியோக்களும் வழங்கப்பட்டு உலகம் முழுவதிலும் இருந்து வரும் ஊடக வல்லுநர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஹஜ் மெய்நிகர் பிரஸ் சென்டரில் பயனடைய ஒயாசிஸ் அனுமதித்து செய்தி நிகழ்வுகளை திருத்துவதற்கும் வெளியிடுவதற்கும் ஒயாசிஸில் 30 ஊடக வல்லுநர்கள் வரை இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலீட்டு அமைச்சர் இன்ஜினியர் காலித் அல்ஃபாலி சவுதி அரேபியாவில் புதிய விமான சேவை விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இன்ஜினியர் அல்ஃபாலி பாரிஸ் ஏர் ஷோவின் போது அல் அலராபியாவிடம் பொருளாதார மற்றும் மூலோபாய இலக்குகளை அடையக்கூடிய ஏராளமான விமான நிறுவனங்களுக்கு சவுதி அரேபியா தகுதியானது என்றும் சவுதியின் உத்திகளை ஆதரிப்பதில் ரியாத் ஏர் பங்களிக்கும் என்றும் அதில் மிக முக்கியமானது சுற்றுலா உத்தி என்றும் குறிப்பிட்டார். சவுதி தலைநகரை உலகெங்கிலும் உள்ள 100 நாடுகளுடன் நேரடியாக இணைக்கும் புதிய விமான நிறுவனங்களும் நிறுவனத்திற்கும் ரியாத் ஏர் நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்ட போயிங் விமானங்கள் போன்ற நவீன விமானங்களும் ரியாத்துக்கு தேவை என்று அவர் கூறினார். பயணிகள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள பொருட்களையும் கொண்டு செல்வதால் விமானங்கள் தளவாட சேவைகளுக்கு பயனளிக்கும் என்றும் மருந்துகள் மற்றும் தொழில்துறை பொருட்கள் போன்ற முக்கியமான பொருட்களை விநியோகிப்பதற்கான மத்திய கிழக்கின் தளவாட தலைநகராக ரியாத் மாறும் என்றும் அல்ஃபாலி கூறினார். சவுதி பகுதிகள் முழுவதும் உள்ள அனைத்து மசூதிகளிலும் வழிபாட்டு பகுதிகளிலும் ஈத் அல் அதா தொழுகைகளை நடத்துமாறு இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டல் அமைச்சர் ஷேக் டாக்டர் அப்துல்லா அதீப் அல் ஷேக் உத்தரவிட்டுள்ளார். சில மையங்கள் மற்றும் கிராமங்களில் பெருநாள் தொழுகையின் போது வழிபாட்டாளர்கள் செல்லாத மசூதிகள், தொழுகை இடங்கள் இந்த உத்தரவில் இருந்து விலக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் கூறியுள்ளார். சூரிய உதயத்திற்கு பின் 15 நிமிடங்களுக்கு பிறகு ஈத் அல் அதா தொழுகைகளை நடத்துமாறு கூறியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 1/12/1444 ஏஹஜ் உமுல் குரா நாட்காட்டியின்படி June 19, 2023 கிபி துல் ஹிஜா மாதத்தின் ஆரம்பம் என சவுதி அரேபியாவின் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரஃபா தினம் செவ்வாய்க்கிழமை June 27 மற்றும் ஈத் அல் அதா June 28 புதன்கிழமை கொண்டாடப்படும் தனியார் மற்றும் இலாப நோக்கற்ற துறைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு 4 நாட்கள் ஈத் அல் அதா விடுமுறைகள் இருக்கும் என மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் முன்னதாக அறிவித்தது. அமைச்சகம் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 துறைகளுக்கான ஈத் அல் அதா விடுமுறைகள் துல்ஹிஜா 9 அதாவது June 27 செவ்வாய்க்கிழமை தொடங்கி June 30 துல்ஹிஜா 12 வெள்ளிக்கிழமை முடியும் என்று தெரிவித்துள்ளது. அனைத்து வணிகத் துறைகளிலும் அளவிடும் சாதனங்கள் மற்றும் கருவிகளில் பச்சை லேபிள் டாக்கீஸ் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை சவுதி தரநிலைகள் அளவியல் மற்றும் தர அமைப்பு குறித்து நுகர்வோருக்கு தெரிவித்துள்ளது. நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நியாயமான வணிக சூழலை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். டாக்கார்ட் பயன்பாட்டின் மூலம் சாதனங்களில் வைக்கப்பட்டுள்ள தரவை சரிபார்ப்பதும் முக்கியம் என்றும் தகீஸ் லேபிள் அனைத்து வணிக நடவடிக்கைகளுக்கும் கட்டாயமாகும். இதில் அதன் பரிவர்த்தனைகள், வாங்குதல் மற்றும் விற்பதில் இருந்து தங்கம், ஊடு, உணவுக் கடைகள் மற்றும் பலவற்றின் மதிப்பை தீர்மானிக்க ஒரு அளவீட்டு செயல்முறை தேவைப்படுகிறது என்றும் SASO கூறியுள்ளது. SASO அளவீட்டு சாதனங்களில் டாக்கீஸ் என்ற பச்சை லேபிள் இருப்பதால் அளவீட்டின் துல்லியத்தை உறுதிப்படுத்துகிறது. இதன் மூலம் பயனாளிகள் ஸ்டிக்கரின் செல்லுபடியை சரிபார்க்க டாக்கார்ட் பயன்பாட்டின் மூலம் பார்கோடை ஸ்கேன் செய்யலாம். அளவீட்டு சாதனங்களில் பயனாளி டாக்கீஸ் லேபிளை காணவில்லை என்றால் அல்லது அது சிவப்பு நிறத்தில் இருப்பதை கண்டறிந்தால் சாதனம் விவரக்குறிப்புகளை மீறுவதாக கருதப்பட்டு அதன் தரவு தவறானது என்று அர்த்தம் எனவும் குறிப்பிட்டுள்ளது. நிறுவன உரிமையாளர்கள் அளவு திருத்தம் மற்றும் அளவீடுகள் சட்டத்தின் தேவைகளை கடைபிடிக்க வேண்டும். மேலும் அளவீட்டு சாதனங்களின் உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள் மற்றும் பயனர்கள் தங்கள் சாதனங்களின் மாதிரியை அங்கீகரிக்க https://tackies.sa என்ற இணைப்பின் மூலம் மின்னணு டாக்கீஸ் தளத்தில் பதிவு செய்யவும் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது.
பாஸ்போர்ட் பிரிவின் போது இயக்குநரகம் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு 13,42,351 யாத்ரீகர்கள் நாட்டின் அனைத்து வான், தரை மற்றும் துறைமுகங்கள் வழியாக திங்கட்கிழமை நிலவரப்படி வருகை புரிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு வெளியில் இருந்து விமான நிலையங்கள் வழியாக வந்த யாத்ரீகர்களின் எண்ணிக்கை 12,80,240 தரை வழி மார்க்கமாக வந்தவர்களின் எண்ணிக்கை 57,463 கடல் துறைமுகங்கள் வழியாக வந்தவர்களின் எண்ணிக்கை 4,648 இருப்பதாக இயக்குநரகம் மேலும் சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டிற்கான OEWC என்ற சாதனை புத்தகத்தில் சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் சவுதி அரேபியா உலகளாவிய சைபர் செக்யூரிட்டி குறியீட்டில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. சவுதி அரேபியா இணைய பாதுகாப்பிற்கான உலகின் தலைசிறந்த சேவையில் தொடர்ந்து தரவரிசையில் இருப்பதால் IIMD-யின் சமீபத்திய அங்கீகாரம் சவுதி அரேபியாவின் முக்கிய தேசிய பாதுகாப்பு நிறுவனங்களில் ஒன்றான தேசிய சைபர் பாதுகாப்பு ஆணையம் போன்ற நிறுவனங்களின் சமீபத்திய முயற்சிகள் சான்றாகும். சவுதி அரேபியா நிலையான இணைய பாதுகாப்பு சூழலை உருவாக்க செய்த பல முயற்சிகள் மூலம் அதன் சிறந்த தலைமைத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டில் இணைய தேவைகளுக்கான முதன்மை தேசிய ஆணையம் NCA ஆகும். இது சவுதி அரேபியாவின் இணைய வெளியை வலுப்படுத்தவும் தேசிய பாதுகாப்பு மற்றும் முக்கிய மாநில நலன்களை பாதுகாக்கவும் உதவுகிறது. இந்த ஆணையமானது நாட்டின் முக்கியமான உள்கட்டமைப்பு, முன்னுரிமை பொருளாதார துறைகள், அரசாங்க சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை இணைய அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இணைய பாதுகாப்பின் அடிப்படையில் வன்பொருள் மற்றும் மென்பொருளின் இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் பயன்பாட்டிற்கு உரிமம் வழங்குவதற்கு தேவையான தரங்களை NCA கட்டுப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தரமான சேவைகளை வழங்குவதையும் உறுதி செய்கிறது. சவுதி அரேபியா மற்றும் அதன் மக்களின் செழிப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் பாதுகாப்பான மற்றும் செழிப்பான பொருளாதாரத்தை உருவாக்க NCA முக்கிய பங்களிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. G20 நாடுகளில் ஒன்றாக ஆவதற்கு உலகில் மிகவும் போட்டித்தன்மை கொண்ட 64 நாடுகளில் உலக போட்டித்தன்மை ஆண்டு புத்தகம் 2023 முதன்முறையாக சவுதி அரேபியா 17வது இடத்தை பிடித்துள்ளது என்று சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டுக்கான உலக போட்டித்தன்மை மையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் G20 சகாக்களில் கொரிய குடியரசு, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், இத்தாலி, இந்தியா, யுனைடெட் கிங்டம், சீனா, மெக்சிகோ, பிரேசில் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளை விட சவுதி 3வது போட்டித்தன்மை இந்த தரவரிசையில் உள்ளது. உலக போட்டித்தன்மை ஆண்டு புத்தகம் 2023 நாட்டின் நேர்மையான முடிவுகளை தேசிய போட்டி மையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் டாக்டர் மஜித் அல் கசாபி உறுதிப்படுத்தினார். அறிக்கையின் மூலம் மதிப்பிடப்பட்ட 4 போட்டித்தன்மை காரணிகளில் 3 நாடு முன்னேற்றம் கண்டுள்ளது. பொருளாதார செயல்திறனில் 31 முதல் 6வது இடம் வரை, அரசு செயல்திறனில் 19 முதல் 11 வரை, 16 முதல் 13 வரை வணிக திறமை, நாட்டில் செயல்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் 23 குறிகாட்டிகளில் முதல் 3 தரவரிசைகளை அடைய பங்களித்துள்ளது. GDP வளர்ச்சி விகிதம், வேலைவாய்ப்பு வளர்ச்சி, வேலையின்மை சட்டம், இணைய பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டிற்கான சட்ட சூழல் ஆதரவு போன்றவற்றில் உலகில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. பொருளாதாரத்தின் பின்னடைவு, நுகர்வோர் விலைகளுக்கான பணவீக்க விகிதங்கள், டிஜிட்டல் மாற்றம், சந்தை மூலதனம் மற்றும் துணிகர மூலதனம் கிடைக்கும் தன்மை போன்ற குறிகாட்டிகளில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. இது சம்பந்தமாக சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் நாட்டின் திறனை பாராட்டியுள்ளது. உலக போட்டித்தன்மை இயர்புக் என்பது சுவிட்சர்லாந்தில் உள்ள சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனத்தால் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் அறிக்கையாகும். இது 4 முக்கிய போட்டித்தன்மை காரணிகள், 20 துணை காரணிகள் மற்றும் 330 துணை குறிகாட்டிகள் மூலம் தேசிய பொருளாதாரங்களின் போட்டித்தன்மையை மதிப்பிடுகிறது. கடந்த திங்களன்று 721 கட்டுரைகள் கொண்ட சிவில் பரிவர்த்தனைகள் சட்டத்தை சவுதி வெளியிட்டுள்ளது. தனிநபர்களுக்கிடையேயான ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை ஒழுங்குபடுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய சட்டமாக இது அமைகிறது என்றும், மேலும் இந்த சட்டமானது December 16, 2023 முதல் அமலுக்கு வருகிறது என்றும், சட்டத்தின் முக்கிய அம்சங்களில் மொத்தம் 41 அடிப்படை விதிகள் உள்ளன என்றும் அறிவித்துள்ளது. ஒப்பந்தங்களில் பாடம் அர்த்தங்களில் உள்ளது, வார்த்தைகளில் இல்லை. தனிப்பயன் மூலம் விவரக்குறிப்பு என்பது உரை மூலம் விவரக்குறிப்பு போன்றது. மேலும் வழக்கமாக தவிர்க்கப்படுவது உண்மையில் தவிர்க்கப்பட்டதை போன்றது. உறுதியானது சந்தேகத்துடன் மறைந்து விடாது. குறைவான தீங்கினால் பெரிய தீமை விளக்கப்படும் என்றும், தீங்கை தடுப்பது நன்மைகளை தருவதை விட முதன்மையானது போன்றவை இந்த விதிகளில் குறிப்பிட்டுள்ளது. நிதி பரிவர்த்தனைகளின் விதிகளை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்ட சிவில் பரிவர்த்தனைகள் சட்டத்திற்கு அமைச்சர்கள் கவுன்சில் June 13 அன்று ஒப்புதல் அளித்தது.
புதிய சட்டம், விற்பனை குத்தகை ஒப்பந்தங்கள், கூட்டாண்மைகளை ஒழுங்குபடுத்துதல் போன்ற நிதி பரிவர்த்தனைகளின் விதிகளை ஒழுங்குபடுத்துகிறது. சொத்து சேதம் அல்லது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயலின் போது ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க சட்டத்தில் குறிப்பிட்ட விதிகள் உள்ளன. காயமடைந்த நபருக்கு இழப்பீட்டுத் தொகையை நிர்ணயிக்கும் விதிகளையும் சட்டம் தெளிவுபடுத்தியுள்ளது. பொருளாதார இயக்கத்தை ஒழுங்குபடுத்தவும் நிதி உரிமைகளை உறுதிப்படுத்தவும் சட்டம் பங்களிக்கும். சட்டத்தின் நன்மைகள் உடனடி நீதியை வழங்கவும் நீதித்துறையில் முரண்பாடுகளை குறைத்தல் மேலும் சர்ச்சைகளை குறைப்பதிலும் பங்களிக்கிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 21.85 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 81.94 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.93 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 307.27 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.10 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 223 ரியால்கள், 1 பவுன் 1,784 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,450 ரூபாய் என்ற அளவிலும் 1 பவுன் 43,600 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.